தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா மாநில தேர்தல் ஆணையம் மாநில தேர்தல் ஆணையம் மாநில தேர்தல் ஆணையத்துல என்னன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் மாநில தேர்தல் ஆணையத்தின் முக்கியத்துவம் மாநில மாநில தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பு மாநில தேர்தல் ஆணையத்தில் மக்களின் பங்களிப்பு அதாவது என்னன்னு சொன்னா மக்களின் பங்களிப்பு என்னன்னு சொன்னா எலெக்ஷன்ல எலெக்ஷன் நேரங்கள்ல வந்து மக்கள் வந்து பங்களிப்பு எந்த அளவுக்கு அவங்க வந்து பங்களிக்க முடியும் அப்படின்றத பத்தியும் நம்ம இந்த கிளாஸ்ல பார்த்தோம் மொத்தத்தில் வந்து என்னன்னு சொன்னா மாநிலத்தில் தேர்தல் ஆணையம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது எப்படி செயல்படுது அப்படின்றத பத்தி பாக்குறதுதான் இந்த சப்ஜெக்ட் இதுல என்னன்னு சொன்னா மாநிலத்துல வந்து ஜனநாயகத்துக்கு பாரபட்சம் பண்ண தேர்தல்கள் வந்து பார பாரபட்ச தேர்தல் வந்து பாரபட்சம் இல்லாம நடத்தணும் அதே சமயத்துல தேர்தல் வந்து தேர்தல் நடத்தும் போது பாகுபாடு வந்து காட்டக்கூடாது ஜனநாயக நாட்டுல வந்து பாகுபாடு இல்லாம பாரபட்சமற்ற ஒரு கான்ஸ்டியூஷன் சாரி ஒரு தேர்தல் நடக்கும் அப்படின்னு சொன்னா அதுதான் முக்கியமான தேர்தல் அப்படின்னு சொல்ல முடியும் அந்த தேர்தல் தான் வந்து சென்ட்ரல் லெவல்லையும் சரி சென்ட்ரல் லெவல் மீன்ஸ் தலைமை தேர்தல் ஆணையமும் சரி மாநில தேர்தல் ஆணையம் சரி ஒரு ப்ராப்பரான அதாவது அதோட செயல்பாடுகள் சரியான முறையில இருக்கணும் அப்படின்றதுக்காக தனிப்பட்ட முறையில வந்து கொடுக்குவது அதாவது இது எதுக்காக முக்கியமா வந்து இந்த இந்த மாநில மத்திய லெவல்ல வந்து தலைமை தேர்தல் ஆணையம் இருக்கும்போது மாநில அளவுல ஏன் தலைமை தேர்தல் ஆணையம் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து அந்தந்த அந்த மாநிலங்கள்ல வந்து மொழிய வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும் மொழியை டிரான்ஸ்லேட் பண்றதுக்காகவும் அது வந்து தனிப்பட்ட முறையில் அந்தந்த மாநிலங்கள் வந்து தேர்தல் ஆணையத்தை வந்து பயன்படுத்துது அதே சமயத்துல என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்திய தேர்தல் ஆணையம் வந்து நம்மளுடைய இந்திய தேர்தல் ஆணையம் வந்து பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் அப்புறம் ராஜ்யசபா லோக்சபா எலெக்ஷன் எல்லாமே கண்டக்ட் பண்ணுது ஆனா இந்த மாநில தலைமை தேர்தல் ஆணையம் எதை கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னா மாநில தேர்தல் ஆணையத்தை பொறுத்தளவு வந்து எழுபத்தி மூணாவது எழுவத்தி நாலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் என்ன சொல்லுது அதாவது எழுபத்தி மூணாவது நாலாவது செவன்டி ஃபோர்த் செவன்டி தேர்ட் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாநிலங்களுக்குரிய தேர்தல் ஆணையம் முக்கிய பங்கு வகிக்குது இதன்படி என்னன்னு சொன்னா இருநூத்தி நாப்பத்தி மூணு இஜெட் ஏ டு இருநூத்தி நாப்பத்தி மூணு கே வரைக்கும் இருநூத்தி நாப்பத்தி மூணு இஜெட் ஏ டு இருநூத்தி நாப்பத்தி மூணு கே வரைக்கும் இந்த எழுவத்தி மூணாவது எழுபத்தி நாலு அரசியலமைப்பு சட்டத்தின் படி மாநில தலைமை தேர்தல் மாநில தேர்தல் ஆணையமானது செயல்படுது ஓகேயா இந்த மாநில தேர்தல் ஆணையம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல இமாச்சல பிரதேசல வந்து கொண்டு வராங்க அதாவது என்னன்னு சொன்னா எழுவத்தி மூணாவது எழுவத்தி நாலாவது அரசமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இருபத்தி ஆறு வருஷம் கழிச்சு இந்த இமாச்சல பிரதேசத்துல வந்து இந்த ப பஞ்சாயத்து எலெக்ஷன் ஆனது கண்டக்ட் பண்றாங்க அதே சமயத்துல அதே அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வந்து இமாச்சல பிரதேசம் மட்டும் இல்லாம சிம்லால இருக்கிற சிம்லால பதினஞ்சு மாநிலங்களுக்கு வந்து இந்த தேர்தல் வந்து அமைக்கிறாங்க இத என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாட்டோம்னா அதாவது அஹ் எழுவத்தி மூணாவது எழுவத்தி நாலாவது அரசியலுக்கு சட்ட திருத்தம் கொண்டு வந்ததுக்கு அப்புறமும் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு வருஷங்களுக்கு அப்புறமும் வந்து தேர்தலானது அஹ் ரொம்ப பின்தங்கிய நிலையில இருக்கு அப்படி இருந்தாலும் இந்த அஞ்சு வருடங்கள் வந்து அவங்களுக்கு வந்து பதவி பிரமாணமானது செய்யப்படுது எப்படி மத்தியில வந்து மத்தியில இருக்கிற அந்த தேர்தல் ஆணையம் எப்படி செயல்படுதோ அதே மாதிரி மாநிலத்திற்கு இருக்கிற தேர்தல் ஆணையமும் செயல்படுது இதோட செயல்பாடுகள் முக்கியத்துவம் என்னன்னு சொன்னா அதாவது சில மொழிகள்ல வந்து சட்டங்கள் தனியாக அமைக்கப்படணும் சட்டங்கள் வந்து தெளிவான எல்லாருக்கும் எல்லாமே தெளிவா தெளிவா தெரியாது அதாவது லாங்குவேஜ் ப்ராப்ளம் ஏற்படும்ன்றதுக்காக தனியா அமைக்கப்பட்டிருக்கு அதுல முக்கியமா வந்து பஞ்சாப்ல வந்து தேர்தல் ஆணையம் வந்து சில சில விதிகர விதி விதிமுறைகளுக்கு உட்பட்டு செயல்படணும் அப்படின்னு சொல்லி பஞ்சாப் தேர்தல் ஆணையமானது சொல்லுது இதுல என்னன்னு சொன்னா இந்த பஞ்சாப் தேர்தல் ஆணையம் அமைக்கிறதுக்கு சில விதிமுறைகள் வழிமுறைகள் கொடுத்திருக்காங்க இதுல என்னன்னு சொன்னா மாவட்ட அதாவது மாநில அல்லது மாவட்ட அளவுல வந்து ஒரு தேர்தல் ஆணையம் எப்படி செயல்படணும் அப்படின்றதையும் ஒரு அந்த மாவட்ட மாநில தேர்தல் ஆணையத்துக்கு தேர்தல் ஆணையத்தோட நபர்கள் வந்து எப்படி உருவாக்கப்படுறாங்க எப்படி அவங்களுடைய பொசிஷன் இருக்கு அப்படின்றத பத்தியும் இந்த தேர்தல் ஆணைய விதிகள்ல கொடுத்திருக்காங்க யாருன்னு சொன்னா பஞ்சாப் தேர்தல் ஆணையத்தின் விதிகள் இதன்படி பெரும்பாலான மாநிலங்கள்ல வந்து ஓய்வு பெற்ற நீதிபதிகள் மட்டும்தான் இந்த தேர்தல் எலெக்ஷன் கமிஷன்ல வந்து தலைமை அதிகாரியா வந்து இருப்பாங்க ஆனா பஞ்சாப்ல எப்படின்னு சொன்னா ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க தலைமை தேர்தல் அதிகாரிக்கும் சரி அதாவது தலைமை தேர்தல் அதிகாரினா மாநில தலைமை தேர்தல் அதிகா மாநில தேர்தல் அதிகாரிக்கும் சரி அதே சமயத்துல மாவட்ட அல்லது துணை பிரிவுக்கும் சரி துணை நியமிக்கும் மாநில அஹ் தேர்தல் ஆணையரை நியமிக்கும் அதிகாரம் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா ஓய்வு பெற்ற அரசு ஊதியரா இருக்கணும் அதே சமயத்துல அவருக்கு ஐம்பது வயதுக்கு குறையாதவராவும் அவர் இருக்கணும் ஓய்வு பெற்ற அரசு ஊதிய ஊழியராவும் இருந்தாலும் அதே சமயத்துல யாருக்காக இருக்கணும் சொன்னா ஐம்பது வயசு குறையாம இருக்கணும் மாநில அரசின் அதிகாரம் மாநில அரசின் முதன்மை அதிகாரம் இவர் ஏதாவது ஒரு பதவியில வந்து முக்கியமா இருக்கணும் அதே அதே சமயத்துல ஆஹ் உயர் நீதிமன்றத்தின் நீதிபதியா இருக்கணும் இல்லைன்னு சொன்னா உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியா இருந்து ரிட்டையர்ட் ஆயிருக்கணும் இவங்கதான் வந்து இந்த மாநில தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு வந்து அதிகாரியாக இருக்க முடியும் இதெல்லாம் வந்து இவங்களோட கண்டிஷனா வச்சிருக்காங்க அதே சமயத்துல என்னன்னு சொன்னா யார் யாரெல்லாம் இந்த இவங்களோட ஆணையின்படி இருக்காங்க அப்படி சொல்லி பார்த்தோம்னா துணை தேர்தல் ஆணையர் தேர்தல் ஆணையர் அப்புறம் வந்து மாவட்ட தேர்தல் அதிகாரி துணை தேர்தல் ஆணையர் தேர்தல் ஆணையர் மாவட்ட தேர்தல் ஆணையர் அப்புறம் வாக்காளர் பதிவு பதிவு அதிகாரி பதிவு அதிகாரி தேர்தல் அதிகாரி தேர்தல் அதிகாரி வேற சரியா இதுல என்னன்னு சொன்னா இந்த தேர்தல் அதிகாரி மாவட்ட அதிகாரி எல்லாமே இவங்க இங்க இருக்காங்க இவங்களோட கான்செப்டின் படி ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்ன பதவி வந்து வகிக்கிறாங்க அப்படி சொல்லி பார்த்தோன்னு சொன்னா தேர்தல் ஆணைய பதவி வகிக்கிறத ஒரு நியமனத்திற்கு தகுதியற்றவரா இருக்கிறாரு யாருன்னு சொன்னா ஒரு முறை தேர்தல் ஆணையராக அப்பாயின் ஒரு நபர் ஒரு முறை தேர்தல் ஆணையராக அப்பாயின் தொடர்ந்து இராமல் அதே பதவியில் தொடர்ந்து இராமல் தனது பதவி இரண்டு இரண்டு ஆண்டு காலம் மட்டும் பதவியில் இருந்து விட்டு அந்த பதவியிலிருந்து ரிலீவ் ஆகுறாங்க அப்படின்னு சொன்னா அவர் அதற்கு தகுதியற்றவராகிறார் சரியா அப்ப அந்த அவருடைய பதவி எப்படி இருக்குனோ ஒரு ஒரு பதவி ஏற்றுக்கொண்டால் அந்த பதவி வந்து சரியான முறையில அந்த பதவி வகிக்கணும் இல்லைன்னு சொன்னா அவர் தகுதி ஏற்ற எந்த தேர்தல் ஆணையத்திலும் செயல்படக்கூடிய தகுதி அவருக்கு கிடையவே கிடையாது அது மட்டும் இல்லாம மாவட்ட தேர்தல் அதிகாரி அவருக்குரிய என்னன்னு சொன்னா செக்ஷன் கீழ் வழிகாட்டுதல் வாக்காளர் பட்டியல் வந்து திருத்தம் செய்யப்படணும் வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்யப்பட்டதுக்கு அப்புறம் அந்த திருத்தத்தின் படியில வந்து அவர் வெளியிடுது வந்து அவரோட கடமையா இருக்கு அப்புறம் வாக்காளர் பதிவு அதிகாரி ஒருத்தர் அந்த பதிவு அதிகாரி என்ன சொன்னா பஞ்சாயத்து நகராட்சிக்கான வாக்காளர் பட்டியல்களை தயாரிக்கு தயாரிக்கிறாரு அவரோட முக்கியமான வேலையா இருக்கு அப்புறம் பதிவு அதிகாரி வந்து திருத்துவதற்கு தொடர்பான வேலைகளையும் இவர் செய்யறாரு அதுக்கப்புறம் வந்து தேர்தல் அதிகாரி அதாவது இவர் என்ன சொன்னு சொன்னா மாநில அரசுகளை கலந்தாலோசிக்காமல் மாநில அரசு மாநில தேர்தல் ஆணையத்தை கலந்து முடியாது அதே சமயத்துல அதிகாரியை தேர்தல் அதிகாரியாக வந்து நியமிக்கக்கூடிய அதிகாரமானது இவருக்கு வந்து இருக்கு அந்தந்த ஏரியால வந்து தேர்தல் அதிகாரி நியமிக்கக்கூடிய அதிகாரம் இவருக்கு இருக்கு அப்புறம் வாக்குச்சாவடியை நியமிக்கும் அதிகாரமும் வாக்குச்சாவடி ப்ரொசீடிங் ஆபீசரும் இருக்காங்க இந்த ப்ரொசீடிங் ஆபீசரோட முக்கியமான க கடமை என்னன்னு சொன்னா அவரது எல்லைக்குள் இருக்கிற வாக்குச்சாவடிகளை சரிமா சரியான முறையில் பங்கன் பண்ணுது அதாவது நவீன வழக்குகளை குழுக்களை காட்டும் பட்டியல்களை வந்து வெளியிடுவது வாக்காளர் பட்டியலை வெளியிடுவது வெளியிடுவது முக்கியமான கடமையா இருக்கு சரியா இந்த கடமை அது மட்டும் இல்லாம இவரோட மாவட்ட தேர்தல் அதிகாரி என்ன மாவட்டந்தோறும் மாவட்ட தேர்தல் அதிகாரி அந்த மாவட்டந்தோறும் உள்ள அஹ் வாக்குச்சாவடிகளை கண்காணிக்கக்கூடிய அதாவது மொத்தத்துல வந்து மாநில தேர்தல் ஆணையரால கண்காணிக்கப்படுகிறார் இதுதான் இவரோட முக்கியமான கான்செப்டா இருக்கு தலைமை அலுவலகங்கள்ல வந்து உத்தரவுப்படி இவங்க வந்து பணி செய்யணும் மொத்தத்துல இந்த அதிகாரி எல்லாருமே தலைமை தேர்தல் உத்தரவின்படி இவங்க பணிகளை செய்யணும் தலைமை தேர்தல் அதிகாரியோட முக்கியமான கடமை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா அவர் வந்து அதாவது ஒரு செயல் தலைமை அதிகாரி முதன்மை தேர்தல் அதிகாரி ஒரு தலைமை அதாவது மாநில தேர்தல் ஆணையர் ஒருத்தர் இருப்பாரு மாநில தேர்தல் ஆணையர் ஒரு ஒருத்தர் இருப்பாரு இவருக்கு ஒரு செக்ரட்டரி இருப்பாரு சரியா இவருக்கு கீழே யாரெல்லாம் இவருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தலைமை நிர்வாக அதிகாரி இவருக்கு உதவி செய்யணும் ஃபர்ஸ்ட் வந்து தலைமை நிர்வாக அதிகாரி இவருக்கு உதவி செய்யணும் என்னன்னு சொன்னா முதன்மை தேர்தல் அதிகாரி அதாவது ஊராட்சி இவருக்கு உதவி செய்யணும் அதுக்கப்புறம் நிதி ஆலோசகர் தலைமை கணக்கு அதிகாரி இவங்களும் இவருக்கு உதவி செய்யணும் அப்புறம் வந்து தொழில்நுட்ப பணியாளர் இவரு கீழே இருக்கணும் அதிகாரிகள் நகராட்சி அதிகாரிகளும் இவருக்கு உதவி செய்யணும் சட்ட ஆலோசகர் ஒருத்தர் இருப்பாரு மக்கள் தொடர்பு அதிகாரி ஒருத்தர் இருப்பாரு அதுக்கப்புறம் பப்ளிக் ரிலேஷன் ஆபீசர் அதாவது அதாவது கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர் புரோகிராமர் ஒருத்தர் இருப்பாரு இவங்க எல்லாம் யாருக்கு செயல் பண்ணணும்னு சொன்னா செக்ரட்டரி கீழே வந்து செயல் பண்ணும் இதுதான் வந்து தலைமை தேர்தல் அதிகாரியோட கடமையா இருந்தாலும் தமிழ்நாட்டுல வந்து ஒரு தலைமை தே ஒரு மாநில தேர்தல் ஆணையர் இருப்பாரு அவருக்கு ஒரு செக்ரட்டரி இருப்பாரு செக்ரட்டரிக்கு இந்த அதிகாரிகள் எல்லாருமே சேர்ந்து வேலை செய்யணும் அப்படி இருக்கும் தான் இந்த பணியை வந்து சிறப்புமிக்க பணியை செய்ய முடியும் அப்படின்ற காரணத்துக்காக இவங்களுக்கு இந்த அதிகாரத்தின வந்து கொடுத்துருக்காங்க அதே சமயத்துல என்னன்னு சொன்னா மாநில தேர்தல் ஆணையத்தின் அதிகாரம் இருக்குல்ல இந்த மாநில தேர்தல் அதிகாரம் என்னன்னு சொன்னா பிரிவு பிரிவு நூத்தி எழுவத்தி அதாவது என்ன சட்டம் அப்படின்னா இந்திய தண்டனை சட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதின் படி இந்திய தண்டனை சட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதின் படி பிரிவு நூத்தி எழுவத்தி அஞ்சு நூத்தி எழுவத்தி எட்டு பிரிவு நூத்தி எழுபத்தி ஒன்பது பிரிவு நூத்தி எண்பது பிரிவு இருபத்தி எட்டு சட்டத்தின்படி ஆணையத்தில் குறிப்பிடப்பட்ட அதாவது பதிவு செய்யப்பட்டதை அனுப்பும் அனுப்பும் குற்றத்தை உருவாக்கும் உண்மையான குற்றங்களை பரிசீலித்து உண்மையான குற்றங்களை பரிசீலிக்கும் வகையில் இவங்க வந்து மாநில தேர்தலானது இருக்கு அதே சமயத்துல பஞ்சாப் தேர்தல் ஆணையத்தின் ஒரு சில முக்கியமான அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கு அது யாருக்குன்னு சொன்னா தேர்தல் ஆணைக்கு என்னென்ன அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா எந்த ஒரு நபரின் வருகையையும் கட்டாயப்படுத்த கூடாது எந்த ஒரு நபரையும் கட்டாயப்படுத்தவும் பிரமாணங்களின் பெயரில் அவரை பரிசோதிக்கவும் அவருக்கு உரிமை உண்டு அப்புறம் வந்து ஆவணங்கள் ஆவணம் கொண்டு தயாரிக்கப்படும் பிற ஆவணங்களும் ஆவணங்களை கொண்டு தயாரிக்கப்படும் பிற அதிகாரங்களை உருவாக்குவதும் இவங்களோடதான் இருக்கு அப்புறம் ஆதாரங்களை திரட்டுது திரட்டுவது இவங்களோட இதா இருக்கு அதே சமயத்துல தேர்தல் அ ஆணையத்தின் புள்ளி விவரங்களை வெளியிடாமல் இருப்பது புள்ளி விவரங்களை பாதுகாத்து வைத்திருப்பது இதெல்லாம் இவங்களுடைய வந்து இருக்கு அடுத்து என்னன்னா விதிகளை சில அதிகாரங்கள் வந்து இந்த தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு வந்து கொடுத்திருக்கு தலைமை தேர்தல் ஆணையம் மீன்ஸ் மாநில தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு வந்து கொடுத்திருக்கு இதுல என்னன்னு சொன்னா குற்ற குற்றங்களை அரசிதழ்களில் குற்றங்களை அரசிதழ்களில் வெளியிடுவதன் மூலம் குற்றங்களை அரசில் வெளியிடுவது பத்திரிகையில வந்து குற்றங்களை வெளியிடுவதன் மூலம் அறிவிப்பின் குற்றங்களை அறிவிப்பதன் மூலம் நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக சில விதிகளை வந்து வகுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்னென்ன விதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஒவ்வொரு வாக்களிப்பு நகரும் வாக்களிக்கிற ஒவ்வொரு நபரும் சில விதிமுறைகளை வந்து பின்பற்றணும் அது என்ன விதிமுறையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா தேர்தல் முடிவுகள் வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் வாக்களிக்கும் இயந்திரம் இதெல்லாம் வந்து பாதுகாக்கப்படணும் இதெல்லாம் எப்படி வச்சிருக்கணும் அப்படின்ற சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்றாங்க அதுதான் வந்து இந்த தேர்தல் ஆணையத்தோட அதாவது மாநில தேர்தல் ஆணையத்தோட முக்கியமான அதிகாரமா இருக்கு ஒருவேளை இயந்திரத்துல வந்து இயந்திரத்தின் மூலம் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டால் அந்த இயந்திரத்தை பத்திரமாக வைத்தல் பதிவு சீட்டு வாக்குச்சீட்டு தேர்தலுக்கு சம்பந்தப்பட்ட சில பொருட்களை பத்திரமாக வைப்பதும் இவங்களோட முக்கியமான கடமையா இருக்கு அப்ப என்ன மாநிலத்தின் செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதோட செயல்பாடுகள் வந்து வாக்காளர் பட்டியல்களை தயாரிக்கிறது ஒரு முக்கியமான செயலா இருக்கு வாக்காளர் பட்டியல் பதினெட்டு வயசு இருக்கு பதினெட்டு வயசு அஹ் முடிவடைந்த எவரையும் வந்து ஓட்டு போடுறதுக்கான அதிகாரம் வழங்கப்படணும் அது யார் யார ஓட்டில் சேர்க்கணும் யார் யார எடுக்கணும் இறந்தவர் பதிவு இருந்துச்சுன்னா இறந்தவர்களை வந்து அந்த வாக்காளர் பதிவுல இருந்து தூக்கணும் இப்படி வந்து இப்படிப்பட்ட அதிகாரமானது வழங்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் என்னன்னா நியம் நியமனத்திற்கான தேதிகளின் நியமனம் அதாவது என்னன்னு சொன்னா வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு கடைசி தேதி வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு கடைசி தேதி எது கடைசி தேதி எது அதே சமயத்துல குறிப்பிட்ட அறிவிப்பு பொது அறிவிப்பு வெளியிட்டதுக்கு அப்புறம் ஏழு நாட்கள் கழித்து அந்த குறிப்பிட்ட அறிவிப்பு பொது பொது விடுமுறை என்றால் அந்த பொது விடுமுறை விடுமுறை அல்ல அது வந்து வேலை நாளாக கருதப்படும் அது மட்டும் இல்லாம தேர்தலுக்கான வேட்பு மனு பரிசீலனை செய்து தேர்தலுக்கான வேட்பு மனு பரிசீலனை செய்து திரும்ப பெற கடைசி தேதி திரும்பப்பற கடைசி தேதி அறிவிக்கப்படும் அடுத்து வந்து வாக்கெடுக்கும் வாக்கெடுப்பு நடத்தக்கூடிய தேர்தல் நேரம் சரியான முறையில் அறிவிக்கப்படும் இப்படி தேர்தல் பற்றி பொது அறிவிப்புகள் வெளியிடப்படும் அதாவது என்னன்னு சொன்னா ஒரு வாய்ப்பை வெளிப்படுத்தப்படும் போது அலுவலர் உத்தேசித்துள்ள ஒரு வாய்ப்பை ஒரு அறிவிப்பை வெளியிடும் போது தேர்தல் நடத்தும் அலுவலர் உத்தேசித்துள்ள தேர்தல் குறித்த பொது அறிவிப்பை வழங்குகிறார் அப்புறம் வந்து தேர்தலுக்கான வேட்பாளரின் நியமனம் தேர்தலுக்கான வேட்பாளரின் நியமனம் அதாவது என்னன்னு சொன்னா வேட்பாளர் பட்டியல் வெடி வெளியிடுவது வந்து முகவரோட புகைப்படத்தோட வேட்பாளர்களோட பட்டியலை வெளியிடுவது அவரோட முக்கியமான கடமையா இருக்கு அதுக்கப்புறம் வாக்கெடுப்புக்கான நேரத்தை நிர்ணயித்தல் இது ஒரு முக்கியமான கர்மம் எந்த நேரத்துல வந்து வாக்கெடுப்பு நடத்தணும் அதுல யார் யார் இருக்கணும் அப்படின்ற காரணத்தெல்லாம் வாக்கெடுப்புக்கான நேரத்தை நிர்ணயிக்கிறது இவங்களுடைய முக்கியமான வாக்கெடுப்பை ஒத்தி வைத்தல் அவசர நேரம் வந்து வாக்கெடுப்பு ஒத்தி வைக்கிறதுக்கு அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு சொன்னா இந்த ஆஹ் மாநில தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு அதே சமயத்துல இந்த மாநில தேர்தல் வந்து அவசர காலகட்டத்தில் இருந்து ஒத்தி வைக்கலாம் அதிகார வரம்புக்குட்பட்டு வாக்கெடுப்பை ஒத்தி அளிக்கக்கூடிய அதிகாரமானது இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் தேர்தல் தீர்ப்பாயம் அப்படின்னு சொல்றோம் தேர்தல் தீர்ப்பாயம் தீர்ப்பாயங்கள்னு சொல்லி சொல்றோம் தேர்தல் தொடர்பான தகராறுகளை தீர்க்கிறதுக்காக தேர்தல் தீர்ப்பாயம் அது இருக்கு தேர்தல் என்றது நீதித்துறை போன்று செயல்படுது இது தலைமை இது வந்து மாநில தேர்தல் ஆணையத்துக்கு தனிப்பட்ட முறையில இந்த தேர்தல் தீர்ப்பாயம் தீர்ப்பாயமானது வழங்கப்படுகிறது என்னன்னு சொன்னா தேர்தல் தொடர்பான அதிகாரங்களை தீர்க்க தேர்தல் தொடர்பான அதிகாரங்களை தீர்க்க மாநில அளவில் தேர்தல் தீர்ப்பாயமானது நிர்ணயிக்கப்படுது அதே சமயத்துல மாநில விதிகளை பின்பற்றி மாவட்ட அல்லது மாவட்ட துணை பிரிவு தலைமையகத்தில் மாநில அரசின் அதிகார அரசிதழ் அரசிடல்களில் வெளியிட்ட பின்பு இந்த மாநில அரசாங்கத்தால் அமைக்கப்படுவதுதான் தேர்தல் தீர்ப்பாயம் இந்த தேர்தல் தீர்ப்பாயத்துல யார் யாரெல்லாம் வந்து அரசு பணியில இந்த தேர்தல் தீர்ப்பாயத்துல முக்கியமா பணியா பணியாற்ற முடியும் அதாவது இதோட அதிகாரியா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா இவர் வந்து ஓய்வு பெற்ற நீதிபதியா இருக்கணும் ஒண்ணு இல்லைன்னா குரூப் ஒன் ஏ குரூப் ஒன்னு ஏ தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இன்ட்ரோடியூஸ் பண்ற இந்த குரூப் ஒன் ஏ அதாவது அரசு பணியாளர் தேர்வாணையத்துல வந்து குரூப் ஒன்னு ஏ முதல் முதல் பகுதியில வந்து அவர் ஏ குரூப்ல வந்து பணி புரிந்து ரிட்டைர்ட் ஆயிருக்கணும் இல்லைன்னு சொன்னா தேர்தல் இல்லைன்னு சொன்னா உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியா இருக்கணும் இந்த குவாலிபிகேஷன்ஸ் வந்து தீர்ப்பாயத்தில் அது தீர்ப்பாயத்தில் வேலை செய்வதற்கான அதிகாரமானது கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்து என்னன்னு சொன்னா சட்டப்படி சமர்ப்பிக்கப்பட்ட தேர்தல் மனுவை தவிர சட்டப்படி சமர்ப்பிக்கப்பட்ட தேர்தல் மனுவை தவிர எந்த தேர்தலும் கேள்விக்குறியாக இருக்கக்கூடாது அப்படின்றது இது முக்கியமான கான்செப்டா இருக்கு என்னன்னு சொன்னா தேர்தல் தீர்ப்பாயம் தலைமையகத்தை தவிர வேறு இடத்தில் தேர்தல் மனுவை முழுமையாகவோ பகுதியாகவோ விசாரிக்கலாம் இந்த தேர்தல் தீர்ப்பாயம் வந்து அதாவது தலைமை தேர்தல் ஆணையத்தை தவிர அவங்க சொல்ற இடம் தவிர மற்ற எந்த இடத்துலையும் விசாரிக்கவோ இல்ல முழுமையாக மனுவை தள்ளுபடி செய்யவோ உரிமையானது வழங்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் என்னன்னு சொன்னா நடைமுறை கூட்டத்திற்கு உட்பட்டு சில விதிகளுக்கு உட்பட்டு வந்து இந்த தீர்ப்பாயம் வந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு நடைமுறை விதிகளுக்கு உட்பட்டு இந்த தீர்ப்பாயமானது செயல்படணும் அதே சமயத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு சிவில் நடைமுறை சட்டம் அதன் அடிப்படையில் வந்து வழக்குகளை விசாரணை செய்யும் அதிகாரமானது வழங்கப்பட்டிருக்கு அதாவது வழக்குகளை விசாரணை விசாரணை செய்யும் அதிகாரம் என்னன்னு சொல்லி சொன்னா தேர்தல் தீர்ப்பாயம் எழுத்து பூர்வமாக பதிவு செய்ய வேண்டிய காரணங்களுக்காக எந்த சாட்சியோ காரணங்களுக்கான எந்த சாட்சியோ அல்லது சாட்சியங்களையோ அத்தகைய சாட்சியின் ஆதாரம் என கருதினால் அதை மறுப்பதற்கான விருப்புரிமையானது என்னன்னு சொன்னா சாட்சி அப்படின்றது முடிவுக்கு கொண்டு வரப்படுற ஒரு மனு அல்ல நல்லா கவனிக்கணும் சாட்சி அப்படின்றது முடிவுக்கு கொண்டு வரப்படுகிற ஒரு மனு அல்ல அதற்கு மாறா வந்து சிலர் வந்து அஹ் மனுவை வந்து டெண்டர் விடுவாங்க டெண்டர் விடுவது என்னன்னு சொன்னா ஒரு சிலர் வந்து அவங்களுக்கு அதாவது வேட்பாளர் வந்து அவங்களுக்கு வேண்டிய முகவர்களை வச்சிருப்பாங்க அந்த முகவர் வந்து டெண்டர் விடுவாங்க யார் யாருக்கு இவ்வளவு இந்த இந்த போஸ்டிங் யார் எடுத்துக்கிறீங்களோ அதை வந்து அவங்க வந்து போஸ்டிங்ல வந்து இருந்துக்கலாம் மீதி யாரும் மீதி எல்லாருமே வந்து ரிலீவ் ஆயிக்கிறீங்க ரிலீவ் ஆயிக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார் எக்ஸாம்பிள் வந்து சில 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 நேரங்கள்ல வந்து சில தேர்தல் நடைமுறையில வந்து என்ன ஆச்சுன்னு சொன்னா நிறைய பேர் ஜெயிச்சிருப்பாங்க அதாவது ஆளுங்கட்சி வந்து ஆட்சியில இருக்கும் நினைக்கும் அதாவது எடுத்துக்காட்டு ஐ ஐ வில் வில் சே அதாவது ஆட்சித்துறையில இருக்கிறவங்க ஆட்சித்துறை என்ன செய்யுதுன்னு சொன்னா ஆட்சியில இருக்கிறவங்க தன்னுடைய முழு கட்டுப்பாட்டையும் அதாவது லோக்கல் லோக்கல் பாடிஸ் முழுவதையும் அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர நினைப்பாங்க அப்படி கண்ட்ரோல் வரும்போது இவங்களுக்கு வந்து முழுமையான நம்பர்களோ உறுப்பினர்களோ மெம்பர்களோ யாரும் ஜெயிச்சிருக்க மாட்டாங்க அப்படி ஜெயிக்கும் போது இவங்க வந்து டெண்டர் விடுவாங்க யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து யார் இதை அதிகமா எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த பதவி வந்து அம அதிகமான அமௌண்ட் கொடுக்கறவங்களுக்கு இந்த பதவியானது வழங்கப்படும் அப்படிம்பாங்க அதாவது ஒரு பத்து மெம்பர் இருக்காங்கன்னு சொன்னா அந்த பத்து மெம்பருக்கும் மாவட்ட அளவில் வந்து தலைமை மெம்பராக இருக்கணும் தலைமை சேர்மனா இருக்கணும் அப்படின்றவங்க வந்து நல்லா கவனிக்கணும் தலைமை சேர்மனா இருக்கணும் மாவட்ட தலைமை சேர்மனா இருக்கணும் அப்படின்னு சொன்னா யார் அமௌண்ட் அதிகமா கொடுக்குறாங்களோ அவங்க வந்து போஸ்டிங்கில் உட்காந்துக்கலாம் அந்த மாதிரி டெண்டர் விடக்கூடிய சூழ்நிலையாவது சில க சில அறிவிப்பின் போது நடைபெறும் இது நடைபெறாமல் இருப்பதற்காக இந்த தேர்தல் ஆணையம் வந்து முழுமையாக தீர்ப்பாய தீர்ப்பாயங்கள் வந்து வழங்கப்படுது சரியா இந்த தீர்ப்பாயங்கள் மூலம் என்னன்னு சொன்னா இது இது என்னன்னு சொன்னா ஊழல் நடைமுறை நடைமுறைகளை தேர்தல் குற்றங்களை அதாவது ஊழல் நடைமுறைகளை தேர்தல் குற்றங்களை அகற்றுவதற்காக மட்டுமே இந்த தேர்வாய தீர்ப்பாயங்கள் வந்து அமைக்கப்படுது இதுல என்னன்னா இதுக்கு முக்கியமா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா தேர்தல் காலங்களில் வேடிகள் அப்படின்ற மாதிரி இந்த தீர்ப்பாயங்களை சொல்றாங்க தேர்தல் காலங்களில் வேடிகள் அதாவது தேர்தல் நடக்கும் போது ஒரு வேலையை வந்து எப்படி இருக்கோ அதாவது சுத்தியும் பாதுகாப்பா எப்படி வேலி இருக்கோ அதே மாதிரி தீர்ப்பாயங்கள் வந்து தேர்தல் காலங்களில் ஒரு வேலையை போல செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க ஒரு நபர் தேர்தலில் நிற்கவோ அல்லது நிற்காதவரோ நிற்க நிற்கிறாரோ இல்ல நிக்கலையோ ஒரு குடிமகன் வேட்பாளர நிற்கிறானோ நிக்கலையோ நிக்கலாமா வேண்டாமா நிற்கக்கூடாதா ஓட்டு போடலாமா வேண்டாத வேண்டாமா அப்படின்றதெல்லாம் தீர்மானிக்கிற தீர்மானிப்பதற்காக சில அமௌண்ட்டுகளை கொடுத்து சரி பண்ணக்கூடிய சூழ்நிலை முகவர்கள் மூலம் அமௌண்ட்டுகளை கொடுத்து சரி பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையை தவிர்ப்பதற்காகவும் உருவாக்கப்பட்டது இந்த தீர்ப்பாயம் ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னு சொன்னா எலெக்ஷன் நேரத்துல வந்து லஞ்சம் கொடுக்குறாங்க லஞ்சம் கொடுத்தனால ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல அப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாகாமல் இருக்கவும் இந்த தீர்ப்பாயங்கள் வந்து பயன்படுது அதே சமயத்துல வாக்களிக்காமல் இருக்கவும் சிலது இந்த இடத்துக்கு இருந்து வாக்களிச்சேன்னு சொன்னா வாக்களித்தால் ஆஹ் வாக்களித்தால் வந்து நான் நன்மை பயக்காது அவங்க அந்த இடத்துக்கு அப் பண்ண முடியாது அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது நீ வாக்களிக்காம இரு இவ்வளவு அமௌண்ட் வாங்கி ஒதுங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நடக்காமல் இருக்கிறதுக்கும் இந்த தீர்ப்பாயம் வந்து உதவி செய்யுது அடுத்து வந்து என்ன சொன்னா தேவையற்ற செல்வாக்கு தேவையற்ற செல்வாக்கு செல்வாக்கு அதிகமா ஒரு நபருக்கு வந்து செல்வாக்கு அதிகமா இருக்க போது அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி அவருடைய குணாதிசயங்களை நல்லவர் இவர் வல்லவர் இவர் அப்படி செய்வார் இப்படி செய்வார்னு சொல்லி மத்த அந்த தேர்தல் நடக்கும் போது வந்து பக்கத்துல கேன்வாஸ் பண்ணி ஓட்டு போடாமல் இருப்பதற்காகவும் அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படாமல் இருக்கவும் இந்த தேர்தல் ஆணையமானது செயல்படுது தீர்ப்பாயங்களும் செயல்படுது அடுத்து வந்து உட்பரிவு விதிகளுக்கு உட்பட்டு பொதுவான தன்மை பாரபட்சம் இல்லாத சமூக புறக்கணிப்பு முன்னாள் தொடர்பு வேட்பாளரை அச்சுறுத்தும் நபர் அல்லது சாதி சமூக தெய்வீக அதிருப்தி அதிருப்தி அதாவது ஆன்மீகத்தை சொல்லிக்கிட்டு ஓட்டு கேட்டு வரவங்க ஜாதியை சொல்லிக்கிட்டு ஓட்டு கேட்டு வரவங்க இந்த சூழ்நிலை இருக்காம இருக்கிறதுக்காக தலையிடுவது இந்த தலைமை இந்த தீர்ப்பாயங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே சமயத்துல இந்த தீர்ப்பாயங்கள் மட்டும் இல்லாம வேட்பாளரின் வாக்குரிமை பொது கொள்கை பிரகடனம் இதெல்லாம் வந்து பொது பொது நடவடிக்கையின் வாக்குறுதி தேர்தல் உரிமையின் நோக்கமின்றி அதாவது தேர்தல் உரிமையின் நோக்கமின்றி செயல்படுவது உரிமையின் நோக்கமின்றி சட்டப்பூர்வ உரிமையை வந்து எடுத்துக்கிறது இந்த காரியங்கள்லாம் வந்து அப்புறப்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்டது இந்த தீர்ப்பாயங்கள் மொத்தத்துல வந்து மதத்தின் அடிப்படையிலயோ இந்திய குடிமகனின் பல்வேறு விருப்பங்களையும் வெறுப்பு வெறுப்புணர்வுகளையும் மே தேர்தல் வாய்ப்புக்க அதாவது தேர்தல் நேரங்கள்ல வந்து வெறுப்புகளை வந்து வெறுப்புக்களை உற்பத்தி பண்ணி அவங்கள வந்து ஏதாவது வெறுப்புணர்ச்சியை உண்டு பண்ணி அவங்கள வந்து மனசு நொந்து போற அளவுக்கு பண்ணி அந்த இடத்துல வந்து அவங்கள ஓட்டே போட விடாம போற அளவுக்கு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படி சூழ்நிலையை பாதுகாக்குறதுக்காகவும் இந்த தீர்ப்பாயமானது இருக்கு அடுத்து வந்து சதி அப்படின்றத பயன்படுத்தி அதாவது நீங்க எல்லாம் ஓட்டு போட வரக்கூடாது நீங்க எல்லாம் போக கூடாது அப்படின்ட்டு சதி அப்படின்றது மூலம் வந்து இந்த அதுல மூலம் வந்து நிறைய பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்கும் வே வேட்பாளரின் தனிப்பட்ட குணாதிசயம் அதை பத்தி பேசுறதுக்கு எல்லாத்துக்கும் அதிகாரமானது வழங்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த தீர்ப்பாயமானது செயல்படுது இந்த தீர்ப்பாயத்தோட முக்கியமான கான்செப்ட் என்னன்னா பணியாற்றுவது வேட்பாளர் சம்மதத்தோட வேட்பாளரோட சம்மந்தத்தோட முகவர்கள் செயல்படுவது அவங்களை செயல்படாமல் பண்ணுவது தேர்தல் வாய்ப்புகளை மேம்படுத்துவது பிரச்சாரத்தில் வேட்பாளர்களை முன்னிறுத்துவது அஹ் இந்த பிரச்சனை எல்லாம் தடுப்பதற்காக இந்த தீர்ப்பாயமானது வழங்கப்படுது இந்த தீர்ப்பாயத்தின் மூலம் தீர்க்கப்பட்டால் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையானது வழங்கப்படும் ஒரு வேட்பாளரோ அல்லது முகவரோ இல்ல சாதாரண நபரோ ஒரு வாக்காளரோ யாரா இருந்தாலும் தீர்ப்பாயத்தின் மூலம் அல்லது தீர்ப்பாயத்தின் மூலம் வந்து தண்டிக்கப்பட்டால் மூன்று ஆண்டுகள் கம்பல்சரி வந்து சிறை தண்டனை அனுபவிக்க கூடிய சூழ்நிலை உருவாகும் இந்த இந்த அளவுக்கு வந்து சிறப்பு வாய்ந்தது இந்த தீர்ப்பாயம் அது மட்டும் இல்லாம என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அஹ் அதுக்கப்புறம் அதாவது நிதி அயோக்கியா நிதி அயோக்கியா அப்படின்னு சொல்றோம் இதுல என்ன சொல்றோம் லோக் அயுக்தா லோக் அயுக்தா லோக் அயுக்தா இந்திய மாநிலங்களின் அதாவது லோக் என்ன பர்பஸ்கா இருக்குன்னா ஊழல் சம்பந்தப்பட்ட ஊழலை அகற்றுவதற்காக ஊழலை அப்புறப்படுத்து அப்புறப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த லோக் அயுக்தா ஊழலை அப்புறப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்டது லோக் ஆயுக்தா ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா வங்கி அல்லது காப்பீட்டு நிறுவனங்களுக்கு எதிராக வங்கி அல்லது காப்பீட்டு நிறுவனங்களுக்கு எதிராக பொது மக்களால் கையாளப்படும் முக்கியமான கையாளும் பொது மக்களுக்கு எதிராக கையாளும் அதிகாரிகளை தண்டிப்பதற்காக நிரூபிக்கப்பட்டதா இந்த லோக் ஆயுக்தா இதுல என்னன்னு சொன்னா இந்த ஓம் அப்படின்றது வந்து அதிகாரியை நியமித்து அரசாங்கம் வெளியாற்றவோ மாற்றவோ முடியாது யாருன்னு சொன்னா ஒரு அதிகாரியை வந்து சொன்னா ஊழல் தடுப்புக்காக ஒரு அதிகாரியை வந்து நியமிக்கிறாங்க அதாவது ஊழல் தடுப்பு செய்யறதுக்காகவே ஒரு அதிகாரி நியமிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த அதிகாரியை வந்து மாற்றவோ யார் ஓங்கட்ஸ்மேன் அப்படின்ற மூலம் வந்து ஊழல் தம்ம அதாவது அந்த அதிகாரியோட செயல்களை மாற்றவோ அல்லது தண்டிக்கவோ அல்லது அப்புறப்படுத்தவோ இந்த பதவியை காலி பண்றதுக்கான எந்த ஒரு முயற்சியுமே இது இதோட வரலாறு முராட்சி தேசாய் தலைமையில வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல வந்து நிர்வாக சீர்திருத்த ஆணையமானது கொண்டு வரப்பட்டது மொராட்சி தேசாய் அவருடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முராட்சி தேசாய் தலைமையில வந்து இந்த நிர்வாக சீர்திருத்தத்திற்காக இந்த ஆணையமானது கொண்டு வரப்பட்டது இது என்ன அப்படின்னா விஜிலன்ஸ் விஜிலன்ஸ் அதிகாரி வந்து இந்த குடிமக்களின் குறையை தீர்ப்பதற்காக விஜிலன்ஸ் அதிகாரிப்பாரு அவர் வந்து செயல்படுறதா இது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரைக்கும் சில மாநிலங்கள்ல வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க இதுல லோக் ஆயுக்தாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுல வந்து பீகார் மசோதை மசோதாவை கொண்டு வந்து கொண்டு வந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல வந்து மகாராஷ்டிரா வந்து அந்த இதை கொண்டு வந்திருக்கு அப்புறம் இது மாநிலத்திற்கு மாநிலம் வந்து இந்த லோக் ஆயுக்தா அப்படின்றது மாநிலத்துக்கு மாநிலம் வந்து மாறுபடும் இதோட பணி என்னன்னு சொன்னா வருமான வரித்துறை அஹ் ஊழல் தடுப்பு பணியகம் வருமான வரித்துறை ஊழல் தடுப்பு பணியகம் அப்புறம் மட்டும் அரசியல்வாதிகள் அப்புறம் அரசியல் அதிகாரிகள் ஊழலை விளம்பரப்படுத்த முத முதல்ல மகாராஷ்டிரா மாநிலத்தில் உருவாக்கப்பட்டதுதான் இந்த இந்த லோக அப்புறம் இந்த லோக வந்து கல்கத்தாவில வந்து மில மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபடும் அப்படின்னு சொன்னல கல்கத்தால வந்து மிக சக்தி வாய்ந்ததா வந்து இந்த லோக இருக்கு அதே சமயத்துல புதுச்சேரி ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து சக்தி இழந்ததா வந்து இந்த அமைப்பானது காணப்படுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மிசோரம்ல வந்து இந்த அமைப்பானது கொண்டு வராங்க இதுல என்னன்னு சொன்னா மோசமான நிர்வாக ஊழல் தா தாமதம் திறமையின்மை வெளிப்படத்தன்மை பதவி துஷ்பிரயோகம் முறையற்ற நடத்தை இந்த காரணங்களுக்காக இந்த அமைப்பானது கொண்டு வருது என்னன்னு சொன்னா மோசமான நிர்வாகம் நிர்வாகம் வந்து மோசமான நிர்வாகமா இருக்கணும் அதே சமயத்துல ஊழல் தடுப்பு ஊழல் வந்து மிகுதியா இருக்கணும் அப்புறம் தாமதமான தாமதமா இருக்கணும் திறமை இல்லாதவங்களா இருக்கணும் திறமை இல்லாதவங்களை வந்து அப்பாயிண்ட் பண்றது அஹ் காலதாமதத்தை ஏற்படுத்துறது அதுக்கப்புறம் வந்து வெளிப்பட தன்மை இல்லாம இருக்கிறது அப்புறம் பதவியை வந்து துஷ்பிரோகம் பண்ணுகிறது பண்றது இதெல்லாம் இந்த காரணத்தை அகற்றுவதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த லோக யுத்தா அதாவது லோக யுத்தா எப்படி சொன்னா ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல வந்து சில சீர்திருத்தங்கள் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு நவம்பர் மாசம் வந்து சில சீர்திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க இந்த சீர்திருத்தத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லி பார்த்தோம்னா இந்த சீர்தத்துல வந்து நவம்பர் அனைத்து ஊழல்களையும் பெற நோட் நோடல் ஏஜென்சி அப்படின்னு சொல்லி ஒரு ஏஜென்சி அமைப்பானது இருக்கணும் நோட்டல் ஏஜென்சி அப்படின்னு சொல்லி ஒரு ஏஜென்சி அமைப்பு இருக்கணும் அப்புறம் வந்து தேடல் பறிமுறல் செய்ய தேடல்களை அதாவது விஜிலன்ஸ் பிடிக்கிற எந்த ஒரு நபரையும் பறிமுதல் செய்வதற்காக பறிமுதல் செய்வதற்காக அதிகாரங்கள் மேம்படுத்தப்படணும் இது பறிமுதல் செய்ததுக்கான அதிகாரம் இல்லாததுனாலதான் இந்த அமைப்பானது தோல்வியில முடியுது அப்படின்னு சொல்றாங்க அதே சமயத்துல மாநில விசாரணை முகவர் லோக் ஆயுக்தா மாநில அளவில் முகவர் மீது லோக் ஆயுக்தா வரம்பு வரம்பு வந்து விதிக்கப்படல விதிக்கப்பட்டிருக்கு அதனால அந்த வரம்பு வரம்பானது எடுத்துக்கொள்ளப்படணும் நிர்வாக நிதி சுயாட்சியா வழங்கப்படணும் நிர்வாக நிதி சுயாட்சியா செயல்படணும் இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் நிதி ஆயுக்தா வந்து அஹ் லோக் ஆயுக்தா வந்து சரியான முறையில செயல்படும் எந்த பிரச்சனையும் இருக்கும் அப்படின்ற சில கான்செப்ட் வந்து சொல்றாங்க அப்படின்னா இந்த தமிழ்நாட்டுல இருந்து எப்ப லோக் ஆயுக்தா கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டுல வந்து எப்ப லோ லோக் ஆயுக்தா சொல்றாங்கன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து தமிழ்நாட்டுல லோக் ஆயுக்தா கொண்டு வராங்க சரியா இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுல என்ன சொல்றாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல ஊழல் தடுப்பு சட்டத்தின்படி ஊழல் தடுப்பு தவறு செய்தவர்கள் ஊழியர்கள் மீது புகார் செய்யணும் தவறு செய்தவர்கள் ஊழியர்கள் மீது புகார் செய்யணும் புகார்களை பரிசோதித்து அதன் அடிப்படையில் வந்து எடுத்தா அப்படின்னு சொன்னா ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக தலைவர்கள் உறுப்பினர்கள் மீது ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் முக்கியமா வந்து எம்எல்ஏ எம்பிஸ் இருப்பாங்கல்ல எம்எல்ஏஸ் இருக்காங்க எம்பிஸ் இருக்காங்க இவங்களோ அல்லது அரசு அதிகாரிகளோ அவங்க தவறு செய்யும் போது அந்த தவறுகளை சுட்டிக்காட்டி அவர்கள் தவறு செய்யாமல் இருப்பதற்காக அதாவது மொத்தத்துல வந்து ஊழல் செய்வதை தடுப்பதற்காக கொண்டு வரப்பட்டது இந்த லோக் ஆயுக்தா தமிழ்நாட்டுல இதன்படி என்னன்னு சொன்னா ஊழல் தடுப்பு கொள்கை நிர்வாகம் விழிப்புணர்வு நீதி மற்றும் தமிழ்நாடு ஒழிப்பு இருபத்தி எட்டு ஆண்டுகள் வந்து அனுபவமிக்க அதிகாரிகள் வந்து செயல்படுறாங்க தமிழ்நாட்டு ஊழல் ஒழிப்பு ஆணையம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து கொண்டு வரப்படுது எப்படி இருந்தாலும் இந்த ஊழல் தடுப்பு ஆணையம் அப்படின்றது வந்து மொத்தத்துல வந்து ஊழலை ஒழிக்கிறதுக்காக அந்த லோக் ஆயுக்தா வந்து எல்லா மாநிலங்களும் கொண்டு வராங்க லோக் ஆயுக்தா வந்து எல்லா மாநிலங்களும் கொண்டு வந்தாலும் மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபடுது அப்படின்னு சொல்றோம் ஒவ்வொரு மாநிலத்திலும் வேற வேற மாதிரி செயல்படுது மொத்தத்துல இது வந்து சரியான முறையில ஃபங்க்ஷன் ஆகும்னு சொன்னா ஒருவேளை பாரி எக்ஸாம்பிள் சொன்னா விஜிலன்ஸ் போய் பிடிக்கிறாங்க பிடிச்ச அவங்க வந்து மறுபடியும் அவங்களுக்கு தன்னனை கொடுக்குறாங்களா அந்த ரெக்கவர் பண்ண ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து மக்கள் அது அரசாங்கத்தில் இருக்கா இல்லை பறிமுதல் செய்யப்பட்ட நபர்கிட்டயே போயிடுச்சா இந்த விசாரணை இதை வந்து சரியான முறையில விசாரித்து சரியான முறையில ஃபங்க்ஷன் பண்ணும் பொழுது மட்டும்தான் இந்த லோகாயுத்த அப்படின்றது வந்து ப்ராப்பரா இது என்ன பர்பஸுக்காக நியமிக்கப்பட்டதோ அந்த பர்பஸ் அந்த பர்பஸ் வந்து நிறைவேறும் அப்படின்றது தான் மற்றைய அரசியல் அறிஞர்களோட கருத்தா இருக்கு அதே சமயத்துல அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நீதித்துறை அப்படின்னு சொல்றோம் இதுல வந்து நீதித்துறை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீதித்துறையை பொறுத்தளவு வந்து ஜுடிஷரி அப்படின்றது சொல்றோம் நீதித்துறை அப்படின்னு சொல்றோம் இந்த ஜுடிஷரி வந்து என்ன சொல்லுது அப்படின்னா அஹ் நீதிமன்றத்தோட முக்கியமான கற்றோல் கண்ட்ரோலு கட்டுப்பாடு எல்லாமே அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில இருக்கு ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் எதுன்னு சொல்லி கேட்டா நீதிமன்றம் அப்படின்னு சொல்றோம் அதாவது இந்தியாவில் நீதிமன்றம் வந்து மூன்று வகையா இருக்கு ஒன்னு வந்து உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் அப்புறம் வந்து மற்ற நீதிமன்றங்கள் அப்படி சொல்றோம் இந்த மற்ற நீதிமன்றங்கள் அப்படின்றது டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஆஹ் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருக்கு வட்டார அளவுல இருக்கு அதே சமயத்துல ஜுடிஷியல் லெவல்ல ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் அப்படின்னு சொல்றோம் அதுக்கப்புறம் வந்து மாவட்ட அளவுல வந்து இருக்கும் சப் கோர்ட் அப்படின்னு சொல்றோம் சார்பு நீதிமன்றம் அப்படின்னு சொல்றோம் அதுக்கப்புறம் வந்து அஹ் டிஸ்ட்ரிக் கோர்ட் அப்படி வட்டார நீதிமன்றம் அப்படின்னு சொல்றோம் இது மற்ற நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்றோம் ஆனா முக்கியமா நம்ம இந்த சப்ஜெக்ட்க்கு படிக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இது வந்து முக்கியமா வந்து ஹைகோர்ட் அதாவது உயர் நீதிமன்றத்தை பத்தி தான் நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சுக்கிட்டு இருக்கோம் அதாவது லோக்கல் கவர்மெண்ட் அப்படின்ற சயின்ஸ் அப்படின்றத வந்து உயர்நீதிமன்றம் சம்மந்தப்பட்ட முறையில வந்து நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கனால இப்ப நம்ம உயர் உயர்நீதிமன்றத்துல அதாவது மாநில உயர்நீதிமன்றம் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி சொல்றோம் மாநில உயர்நீதிமன்றம் முன்னாடி காலத்துல என்னன்னு பார்த்தோம்னா டெல்லியில மட்டும் ஒரே ஒரு மாநில உயர் நீதிமன்றம் இருந்துச்சு இப்ப எல்லா ஸ்டேட்லயும் உயர் நீதிமன்றமானது வழங்கப்பட்டிருக்கு மொத்தத்துல இருபத்தி நாலு உயர்நீதிமன்றங்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல வந்து ஒரே ஒரு நியமதி தான் இருந்துச்சு பகுதி ஆறு அதாவது பகுதி ஆறு பகுதி பகுதி ஆறு பார்த்து இருபத்தி இருநூத்தி நாற்பது முதல் இருநூத்தி முப்பத்தி ஒண்ணு வரைக்கும் அதாவது இருநூத்தி நாற்பது முதல் இருநூத்தி முப் இருநூத்தி பதினாலு முதல் இருநூத்தி முப்பத்தி ஒண்ணு வரை உயர் நீதிமன்றங்களில் அமைப்பு சுதந்திரம் செயல்பாடு எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தி சொல்லியிருக்கு நம்மளது நம்மளது அரசியலமைப்பு சட்டத்துல இது என்ன சொன்னா ஒரு தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவரா வந்து நியமிக்கப்படுகிறாரு இந்த தலைமை நீதிபதி மட்டும் இல்லாமல் எல்லா நீதிபதி எப்படி நியமிக்கணுன்ற சில கான்செப்ட் வந்து சொல்லியிருக்காங்க என்னன்னு சொன்னா தலைமை நீதிபதி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்க எப்படி இந்த நீதிபதிகள் நியமனம் இருந்துச்சுன்னா கொலுச்சியம் கொலுச்சிய கொலுச்சியம் வந்து இவங்களை வந்து அப்பாயின் பண்ணும் அந்த கொலிச்சலத்த கொலுச்சியத்துல யார் யார் இருப்பாங்கன்னு சொன்னா அவர் வந்து பிரசிடென்ட் இருப்பாரு உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி இருப்பாரு அப்புறம் மற்ற நீதிபதிகள் இருப்பாங்க இவங்க எல்லாம் வந்து கொலிச்சியம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அந்த கொலுச்சியத்துல வந்து முன்னாடி வந்து நியமனம் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த கொலுச்சியத்துல வந்து இருந்தாலும் மற்ற நீதிமன்ற நீதிபதிகள் வந்து குடியரசுத் தலைவரால் வந்து நியமிக்கப்படுவாரு அப்படின்னு சொல்றாங்க உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி மட்டும் குடியரசுத் தலைவர் நியமிக்கப்படுவாரு மத்தவங்க இந்த கொலுச்சியத்தின் மூலம் வந்து நியமிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது மொத்தத்துல வந்து உயர் நீதிமன்ற நீதிபதி வழக்கு விசாரணை வந்து ரெண்டு மூத்த நீதிபதிகள் அடங்கிய கொலிச்சியம் உச்ச நீதிமன்ற ரெண்டு மூத்த நீதிபதிகள் அடங்கிய கொலுச்சியம் இந்திய தலைமை நீதிபதியை கலந்தாலோசித்து அமைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சரியா அதுல என்னன்னு சொன்னா அரசியலமைப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாலின் படி தேசிய நீதிபதிகள் ஆணைய சட்டம் தேசிய நீதிபதிகள் ஆணைய சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாலு கொண்டு வராங்க தேசிய நீதிபதிகள் நியமன ஆணைய சட்டம் இது உச்ச நீதிமன்ற நிதி உயர் நீதிமன்ற நீதிபதிகள் நியமிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டாலும் சில இது வந்து அதுக்கப்புறம் வந்து சரியான முறையில் ப்ராப்பரா ப்ராப்பரானால மறுபடியும் வந்து வழக்கு நீதிபதி வழக்குல வந்து ஒரு புதிய அமைப்பானது உருவாகுது இந்த அமைப்புல வந்து கீழ்கண்ட தகுதி வந்து தகுதியின் அடிப்படையில வந்து ஒரு நீதிபதியாக நியமிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க அப்படின்னா என்னென்ன தகுதி என்னென்ன தகுதி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்திய குடிமகனா இருக்கணும் ஆண்டு நீதித்துறையில் வந்து பணியாற்றி இருக்கணும் ஒருத்தர் வந்து இந்திய குடிமகனா இருக்கணும் பத்தாண்டு நீதித்துறையில பத பணியாற்றி இருக்கணும் இல்ல நீதித்துறையில ப உயர் நீதிமன்ற நீதிபதியாக உச்ச நீதிமன்ற நீதிபதியாகவும் இருக்கலாம் ஆனா அதே சமயத்துல அஹ் அவரு வந்து இறையாண்மையும் இறையாண்மையும் ஒரு ஒருங்கிணை ஒருங்கிணைக்கக்கூடிய கூடிய இந்திய குடிமகனாக இருக்கணும் இறையாண்மையை ஒப்புக்கொள்ளக்கூடிய இந்திய குடிமகனாக இருக்கணும் அதே சமயத்துல அரசு சட்டங்களை நிலைநாட்டுவதற்கு முக்கியமான கடமை பெற்றிருக்கணும் இப்படி ஒரு சில கடமைகளை வந்து கொண்டு உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகளானது நியமிக்கப்படணும் அதே சமயத்துல தலைமை நீதிபதியும் நியமிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டு வராங்க அப்புறம் வந்து உயர் நீதிமன்ற நீதிபதியின் பதவிக்காலம் வந்து ஆஹ் சுப்ரீம் கோர்டோட நீதிபதிகளோட பதவிக்கால அறுபத்தஞ்சு வயசு உயர் நீதிமன்ற நீதிபதி பதவிக்காலம் அறுபத்தி ரெண்டு வயசு மற்றைய நீதிமன்றங்கள் நீதிபதிகள் வந்து வயது அறுபது அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் உயர் நீதிமன்ற நீதிபதி மாவட்ட நீதி நீதிமன்ற நீதிபதி வந்து ஐம்பது ஐம்பத்தெட்டு வயசா இருந்துச்சு இப்போ வந்து இவங்களோட ஏஜை வந்து கூப்பிட்டுனால அறுபது வயசா வந்து கொண்டு வந்திருக்காங்க இதுதான் இவங்களுடைய முக்கியமான அப்பாயின்மெண்ட் இது வந்து நீ இவங்களோட முக்கியமான கான்செப்ட் என் சொன்னா நீதி வழங்குதல் அப்படின்னு சொல்றாங்க இந்த நீதி வழங்குறது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இதுல வந்து நீதித்துறை வந்து எப்படி செயல்படணும் எப்படி இருக்கணும்னு சில கான்செப்ட் காரணங்களை சொல்றாங்க அதாவது ஒரு நிறுவ உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் பணிகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க என்னன்னு சொன்னா உரிமைகளின் பாதுகாவலனா இருக்கு எது உயர் நீதிமன்றம் உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ மொத்தத்துல நீதித்துறை அப்படின்றது உயர் நீதி அதாவது உரிமைகளின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்றோம் இந்த உரிமைகளின் பாதுகாவலன் சொல்றோம் அதுக்கப்புறம் வந்து நீதி விசாரணை குழு அப்படி சொல்லி ஒரு குழுவானது இருக்கு என்னன்னு சொன்னா அரசு அலுவலர் அல்லது அமைச்சர் குற்றங்களை விசாரிக்க பதிவு செய்ய அரசு அலுவலர்கள் அல்லது எம்எல்ஏ இவங்களுடைய குற்றங்களை விசாரிக்க பதிவு செய்ய ஒரு குழுவானது அமைக்கப்படணும் அதுதான் நீதி விசாரணை குழு அப்படின்னு சொல்றோம் அடுத்து என்ன நிர்வாக பணி எப்படி இருக்கு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இது வந்து ஆஹ் நிர்வாகப்பட்ட தலைமை நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் தங்களுடைய பணிகளை தங்களுடைய பணியாளர்களை அதாவது தனக்கு வேலை செய்யற பணியாளர்களை அவங்களே தேர்ந்தெடுத்து நியமனம் பண்ணக்கூடிய அதிகாரம் வந்து அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு எப்படின்னு சொன்னா அதாவது கீழ் மட்டத்தில் ஒரு ஒரு கு குறிப்பிட்ட நபர்களை வந்து அவங்களுக்கு வேண்டிய பணியாளர்களை அவங்களே நியமனம் செய்யக்கூடிய அதிகாரமானது அந்த நீதிமன்றத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு அடுத்து வந்து ஆலோசனை கூறும் பணி அரசு சார்ந்த சிக்கல்களை சரி பண்றதுக்காக ஆலோசனை கூறும் பணியானது நியமிக்கப்பட்டிருக்கு அரசு சார்ந்த சிக்கல்களை அரசு சார்ந்த சிக்கல்களை தீர்க்க அதாவது சட்டத்தின் சட்ட சட்ட வல்லுநர்களால் சிக்கல்களை எடுப்பதற்காக ஆலோசனை கூறும் பணி வந்து வந்து வழங்கப்பட்டிருக்கு அடுத்து சட்டமன்றங்களால் தேர்ந்தெடுக்கப்படுதல் அதாவது இந்த நீதிபதிகள் சில நீதிபதிகள் வந்து சட்டமன்றத்துல முன்னாடி காலகட்டத்தில் சட்டமன்றத்தில தேர்ந்தெடுக்கப்படும் எக்ஸாம்பிள் வந்து சுவிட்சர்லாந்து சட்டமன்றத்திலால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அதனால வந்து திறமையான நபர்களை சட்டமன்றமே தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்காங்க ஆக்சுவலி வந்து சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்படுவதனால சில நன்மைகளும் இருக்கு சில தீமைகள் அதிகமாயிருக்கு என்னன்னு சொன்னா சட்டமன்றத்துக்கு யாரும் உட்பட்டிருக்காங்க எம்எல்ஏ எம்பிஸ் அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் இவங்க உட்பட்டிருக்காங்கன்னு சொன்னா இவங்களோட ஆலோசனை பேருல வந்து நீதித்துறைகளை நீதிபதிகளை வந்து செலக்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அங்க வந்து ஊழல் நடபடாம நடைபெறாமல் அதாவது ஒன் சைடு சப்போர்ட் இல்லாம இருக்காது அப்ப சட்டத்தினால அதாவது சட்டமன்றத்தினால் தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு நன்மைகளும் நன்மைகளை காட்டிலும் தீமைகளே அதிகமா இருக்கு அப்படின்றத இங்க பாக்குறோம் அடுத்து என்னன்னா நிர்வாகத் துறையினால் நியமனம் அதாவது பல நாடுகளை வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து ஜட்ஜஸ் வந்து நியமனம் பண்றாங்க இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து ஜட்ஜஸ் வந்து நியமனம் பண்றது வந்து சட்டத்துறையில அனுபவம் நிக்க அனுபவ அனுபவம் உள்ள நீதிபதிகள் வந்து ஸ்பெஷல் ஹை கோர்ட்டுக்கோ சுப்ரீம் கோர்ட்டுக்கோ நீதிபதி வந்து நியமனம் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த நியமனத்துல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னா அதாவது இதனால வந்து சிறப்பானதா இருக்குமா சிறப்பானதா இருக்காதா அப்படின்னு சொன்னா சில நாடுகள சிறப்பா இருக்கு சில நாடுகள சிறப்பா இருக்காது அடுத்து என்னன்னு சொன்னா நீதி புணராய்வு ஜுடிஷியல் ரிவைவ் அப்படின்னு சொல்றோம் இது வந்து அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும் பாதுகாவலன் ஜுடிஷியல் ரிவைவ் அப்படின்னு சொல்றோம் அதாவது சொல்றோம் இந்த என்ன அப்படின்னா மாநிலங்களின் சுதந்திரம் மாநிலங்களின் சுதந்திரம் மக்களின் சுதந்திரம் மாநிலங்களின் சுதந்திரம் மக்களின் சுதந்திரம் அப்புறம் வந்து பாதுகாக்க நீதித்துறையால் துறையால் கையாளப்படும் அதிகாரமே நீதி புணராய்வு அப்படின்னு சொல்றாங்க மாநிலங்களின் சுதந்திரத்தையும் மக்களின் சுதந்திரத்தையும் நீதித்துறையால் பாதுகாக்க பயன்படுத்தப்படுவது அதிகாரமே நீதி புனராய்வு அப்படின்னு சொல்லி ஒரு சில நபர்கள் வந்து இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க இதுல என்னன்னு சொன்னா நீதி புனராய்வு தேர்தல் அதிகாரம் அப்படின்றது என்னன்னு சொன்னா யுஎஸ்ஏ யுஎஸ்ஏ வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து நீதி நீதி புனராய்வின் தோற்றம் யுஎஸ்ஏலதான் இருக்கு எங்க யுஎஸ்ஏ அதாவது அமெரிக்கா அமெரிக்க ஐக்கிய நாடுகள்ல வந்து இந்த நீதி புணராய்வு தோற்றம் காணப்பட்டாலும் இவங்க என்னன்னு சொன்னா கூட்டாட்சி நாடுகள மட்டும்தான் இந்த நீதி புணராய்வானது இருக்க முடியும் ஏன்னு சொன்னா கூட்டாட்சி அப்படின்றது கூட்டாட்சி நாடு அப்படின்றது வந்து இது வந்து அதிகாரப்பூர்வ அதாவது அதிகார பரவலாக்கல் கோட்பாட்டை வந்து கொண்டிருக்கு அதாவது நீதித்துறையும் நிர்வாகத்துறையும் சேர்ந்து செயல்பட முடியணும் முடியணும் அதாவது ஒரே மாதிரி அதிகாரங்களை கொண்டிருக்கு நீதித்துறை தனியா செயல்படணும் அது நிர்வாகத்துறை தனியா செயல்படணும் அப்படி அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்களை வந்து அவங்க பயன்படுத்தாம மற்றவங்க அதிகாரத்துல ஒருத்தர் வந்து தலையிடும் பொழுது அங்க வந்து பிரச்சனைக்குள்ளாகும் அப்ப வந்து அந்த இடங்கள்ல வந்து நீதி புனராய்வானது செயல்படும் அப்ப கூட்டாட்சி நாடுகள வந்து இந்த நீதி புனராய்வானது அஹ் செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அடுத்து என்னன்னு சொன்னா நீதி புணராய்வின் நிறையும் குறையும் அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீதி நீதி புனராய்வின் நிறைய அதிகமா இருக்கிறோம் குறைகள் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மொத்தத்துல வந்து நீதி புனராய்வு அப்படின்றது மிக முக்கியமான கட்டத்துல இருக்கு நிர்வாக கட்டுப்பாட்டோட நிர்வாகத்தின் மீதான நீதித்துறை கட்டுப்பாட்டோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா ஒன்னு அதிகார உரம்பு இல்ல ஒன்னு அதிகார உரம்பு இல்ல அதிகார வரம்பு அஹ் நீதித்துறைக்கு இல்ல அப்புறம் வந்து சட்டப்படி சட்டப்பிழை சில சட்ட பிழையானது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து உண்மையின் பிழை அப்புறம் செயலியின் பிழை அதிகார துஷ்பிரயோகம் இதெல்லாம் வந்து நிர்வாகத்தின் மீதான நீதித்துறை கட்டுப்பாட்டின் மீது நோக்கம் நிர்வாகத்துறையின் துறையின் மீது நீதித்துறை கட்டுப்படுத்துவதற்கான சில நோக்கம் ஒன்று ஃபர்ஸ்ட் என்னன்னு சொன்னா அதிகார வரம்பு இல்லை அப்புறம் வந்து செகண்டு பிழை மூணு செயலில செயலியின் பிழை அடுத்து அதிகார துஷ்பிரயோகம் இதெல்லாம் வந்து நிர்வாகத்தின் மீதான நீதித்துறையின் கட்டுப்பாட்டோட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து என்ன சொன்னா நிர்வாகம் மீதான நீதித்துறை கட்டுப்பாட்டின் வடிவங்கள் அப்படின்னு சொல்றோம் இது என்னென்ன வடிவங்கள் அப்படின்னு சொன்னா புனராய்வு சட்ட ரீதியான முறையீடு நீதிப்புணராய்வு சட்ட ரீதியான முறையீடு அப்புறம் அரசுக்கு எதிரான வழக்கு ஆஹ் அரசுக்கு எதிரான வழக்கு பொது அதிகாரங்களுக்கு எதிராக கிரிமினல் மற்றும் சிவில் வழக்கு அசாதாரண தீர்வழிகள் இதெல்லாம் வந்து இதுக்கு வந்து முக்கியமான கான்செப்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்ப உரிமைகளின் பாதுகாவலன் அதுக்கப்புறம் நிர்வாக பணி சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்படுதல் அப்புறம் நீதி புனராய்வு இது எல்லாம் காணப்படுது அடுத்து என்னன்னு சொல்லி சொல்லி பார்த்தோம்னா அதாவது நிர்வாகத்துறை சாரி நீதித்துறை எப்படி செயல்படுது அப்படின்றத பார்க்கும்போது மூன்று வகையான தீர்வளிகள் வந்து இருக்கு தீர்வளிகள் அப்படின்றது நிர்வாகத்துறையில கொடுக்கப்பட்டிருக்கு ஒண்ணு அப்படின்னு சொன்னா அதாவது சட்டமீற்றும் துறை நீதித்துறை சட்டம் சட்டமீட்டும் துறையும் நீதித்துறையும் பனி சுமை மிகுந்ததா இருக்கான் பனி சுமை மிகுந்ததா இருக்கு சட்டமீற்றும் துறையும் நீதித்துறையும் பனி சுமை மிகுந்ததா இருக்குனால அத வந்து நீதி அவங்க இவங்க இது கட்டுப்பாடு அதாவது நிர்வாகத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்ட அதிகாரத்தின் மீது சில கட்டுப்பாடுகள் வைக்கப்படுது நிர்வாகத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்ட அதிகாரத்தின் மீது சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுது அது என்னென்ன கட்டுப்பாடுகள் அப்படி சொல்லி பார்த்தோன்னு சொன்னா அரசியலமைப்பு தீர்வு வழிகள் அதாவது கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் அப்படின்னு சொல்றோம் செகண்ட் வந்து உரிமையின் சட்டப்படியான தீர்வு வழிகள் அதாவது என்னென்ன சொன்னா சிவில் லா ரெமடிஸ் சிவில் லா ரெமடிஸ் அப்படின்னு சொல்றோம் மூணாவது வந்து சட்ட ரீதியான தீர்வளிகள் அப்படின்னு சொல்லி மூன்று வகையான தீர்வளிகளானது கொடுக்கப்பட்டிருக்கு இதுல என்னன்னு சொல்ல இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் படி சரத்து முப்பத்தி ரெண்டின் கீழ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து அதிகாரமானது வழங்கப்படுது இதுல என்னன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கும் இருநூத்தி இருபத்தி ஆறு அதாவது சரத்து இருநூத்தி இருபத்தி படி அஹ் மத்திய மாநில அரசுக்கும் முப்பத்தி சரத்து முப்பத்தி ரெண்டின் படி மத்திய அரசுக்கும் சரத்து முப்பத்தி இருநூத்தி இருபத்தி ஆறின் படி மாநில அரசுக்கும் இந்த அரசமைப்பு அதிகாரமானது வழங்கப்பட்டிருக்கு இதுல வந்து இந்த அதிகாரத்தின்படி சில உரிமைகள் அதாவது ரிட்டு ஃபைல் பண்றது ரிட்டு அப்படின்றது உரிமைகளின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்றோம் இந்த ரிட்டானது வழங்கப்பட்டிருக்கு இந்த ரிட்டு எங்க எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி என்னென்ன ரிட்டு அப்படின்னா ஐந்து வகையான ரிட்டு அதாவது ஆட்கொணர் அதாவது நீதி பேராணை அப்படின்னு சொல்றோம் இந்த நீதி பேராணை வந்து ஐந்து வகையா இருக்கு அதுதான் வந்து ஒன்று வந்து ஹேபியஸ் கார்பஸ் ஹேபியஸ் கார்பஸ் ஆட்கொணர் நீதி பேராணை அப்படின்னு சொல்றோம் ஆட்கொணர் நீதி பேராணை அப்படின்னு சொன்னா கொணர்க கொணர்க கொண்டு வா கொணர்க அதுதான் வந்து கொணர் ஆட்கொணர் நீதி பேராணை இது வந்து ஒரு லத்தின் மொழியில உருவாக்கப்பட்டதா இந்த ஆட்கொணர் நீதி பேராணை அப்படின்னு சொல்றோம் இந்த ஆட்குணர் நீதி பேராணையின் மூலம் வந்து ஒரு ஒரு நபர் அதாவது சிறையில் காவலர்களால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நபரை காணவில்லை என்றால் ஹைகோர்ட்ல வந்து ஹைகோர்ட்லயோ சுப்ரீம் கோர்ட்லயோ அதாவது மத்திய மாநில நீதிமன்றத்தை நாடலாம் அப்படி மத்திய மாநில நீதிமன்றத்தை நாடும் பொழுது அது ஒரு மாசமோ நாற்பது நாளா பத்து நாளா ஒரு வாரங்கள்லையோ அந்த நபரை ஒரு நாள்லையோ அந்த நபரை கொண்டு வரணும் ஒருவேளை அந்த நபர் இல்லை இல்லை இல்ல அப்படின்னு சொன்னாலும் அவங்க கொண்டுட்டா கூட அவங்க சாம்பலையாவது மேஜையில வந்து சர்ச்சுக்கு முன்னாடி வைக்கணும் அப்படின்ற கான்செப்ட் தான் இதோட முக்கியமான கான்செப்ட் அதாவது இவ்வளவு அதிகாரம் மிகுந்தது இந்த ரெட்டு ஆட்குணர் பேரா பேராணை அப்படின்னு சொல்றோம் இந்த ஹேபியஸ் கார்பஸ் மனு அப்படின்றது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது இதுல வந்து அதாவது ஒரு நபரா இருந்தாலும் சரி ஒரு நபரோ போலீஸ் காவலில் வைக்க எடுத்து செல்லப்பட்ட ஒரு நபரை காணவில்லை என்றால் அந்த நபரோ அந்த போலீஸ் சம்பந்தப்பட்ட காவல் வைக்கப்பட்ட நபரோ அல்லது காவல் வைக்கப்பட்ட சம்பந்த காவல் வைக்க வைப்பதற்கு சம்பந்தப்பட்ட அவங்க உறவினர்களோ அவங்க வந்து இத கொண்டு வரலாம் அதாவது இந்த இந்த ரிட்டு வந்து ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னா நெறியுடுத்து நீதி பேராணை இது வந்து நெறியுடுத்து நீதி பேராணை நிர்வாக அதிகார வரம்புக்காக கொண்டு வரப்பட்டது நிர்வாக இது வந்து என்னன்னு நிர்வாக அதிகார வரம்பை கட்டுப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட இந்த மனு அதாவது ரிட் ஆஃப் செட்டரியோ நெறியுறுத்தும் நீதி பேராணை அப்படின்னு சொல்றோம் அந்த நெறியுறுத்தும் நீதி பேராணை நீ நிர்வாக அதிகார அமைப்பு அதை பத்தி சொல்லும்போது அதுக்கப்புறம் அதிகாரமின்மை அதிகாரமின்மை அதிகப்படியான அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுதல் அந்த என்னென்ன பர்பஸ்க்காக இது இது வந்து அப்பாயின் படுதுன்னு சொன்னா இந்த ரிட்டு ஃபைல் பண்ண ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அதாவது அதிகாரப்படியான அதிகார வரம்பை செயல்படுத்துதல் அதிகப்படியான அதிகார வரம்பை செயல்படுத்துதல் அதிகார வரம்பை வந்து துஷ்பிரயோகம் செய்தல் அதுக்கப்புறம் வந்து பதிவேட்டை பார்த்த மாத்திரத்திலேயே உணரத்தக்க அதாவது ஊழல் செஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்த உடனே உணரத்தக்க தக்க ஒரு செயல்பாடுகள் இருக்குமாயின் அப்புறம் இயற்கை நீதிக்கு நீதி கோட்பாடுக்கு இயற்கை நீதி கோட்பாடுகளை மீறும் பொழுது இந்த ரிட்டானது நீதி பேராணையானது செயல்படுத்த செயல்படுத்தப்படும் அடுத்து என்னன்னு சொன்னா அடுத்து வந்து செயலுறுத்தும் நீதி பேராணை இது என்னன்னு சொன்னா நிர்வாக அதிகார வரம்புகளுக்கு அரசின் பொது கூட்டு கூட்டு அமைப்புகளுக்கு அதாவது என்னன்னு சொன்னா பப்ளிக் கார்ப்பரேஷன்ல வந்து இந்த அதாவது செயல்துறையிலையும் பப்ளிக் கார்பரேஷனுக்கும் இந்த ஆணையானது பேராணை நிதி பேராணையானது அமைக்கப்படுது இது வந்து செயல்படுத்தும் நீதி பேராணை அப்படின்னு சொல்கிறோம் இது இப்போ இது தன்னுடைய கடமையை பொது கடமையை ஒரு பப்ளிக் ஒரு பப்ளிக் வந்து தன்னுடைய பொது கடமையை மறக்கும் பொழுது அந்த கடமையை செய்வதற்காக வலியுறுத்துவதற்காக அமைக்கப்படுது ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு சொன்னால் நிர்வாக நிர்வாக அலுவலர் அது நிர்வாக அதிகாரி அதிகார வர நிர்வாக அதிகாரி அதிகார வரம்பு மீறப்படும் பொழுது அப்புறம் வந்து நீதித்துறை பல்கலைக்கழகம் தனியார் கல்லூரி அது மட்டும் இல்லாம இந்த கீழ் நீதிமன்றம் இது எல்லாம் தன்னுடைய கடமையை வந்து சரிவர செய்ய தவறும் பொழுது தவறும் பட்சத்தில் இந்த ஆஹ் செயலுறுத்தும் நீதி பேராணையானது பங்கன் பண்ணப்படுது அடுத்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா தடையுறுத்தும் நீதி பேராணை நீ

தகுதி முறை வினவும் நீதி பேராணை ஐந்தாவது வந்து தகுதி முறை வினவும் நீதி பேராணை இப்படி நீதி பேராணையானது தகுதி முறை வினவும் நீதி பேரானது இருக்கு இப்படி வந்து சட்டத்திற்கு முரண்பட்ட நிலையில் பின்னிட்டு ஏற்படு தகுதி ஏற்பா தகுதி இழப்பு இதெல்லாம் வந்து இருக்கும் பொழுது இந்த தகுதி இந்த பேராணையானது கொண்டு வரலாம் அடுத்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா அஹ் இந்த எழுவத்தி மூணாவது எழுபத்தி நாலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்றோம் இந்த எழுவத்தி மூணாவது எழுவத்தி நாலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எப்படி இருக்கு சொல்லி பார்த்தோம்னா மூணாவது அரசியலமைப்பு சட்டம் சொன்னா அர்பன் ரூரல் லோக்கல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றோம் அர்பன் ரூரல் லோக்கல் கவர்மெண்ட் அர்பன் ரூரல் லோக்கல் கவர்மெண்ட் அப்படின்றது வந்து எப்படி ஆரம்ப காலத்துல கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொன்னா தற்கால அரசாங்கம் தற்கால அரசாங்கம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எடுத்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு எழுவத்தி நாலாவது அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா அதாவது அர்பன் லோக்கல் அர்பன் லோக்கல் சொல்லுது அதாவது என்னன்னு சொன்னா எழுபத்தி மூணாவது அரசியலமைப்பு சட்டம் ரூரல் சொல்லுது கவர்மெண்ட பத்தி சொல்லுது ரூரல் லோக்கல் கவர்மெண்ட் உள்ளாட்சி நிர்வாகம் அர்பன் நகர்ப்புற உள்ளாட்சி நிர்வாகம் ரூரல்னா கிராமப்புற உள்ளாட்சி நிர்வாகம் இந்த ரெண்டு உள்ளாட்சி நிர்வாக அமைப்புகளை பத்தி சொல்றதுதான் இந்த அர்பன் ரூரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றோம் மொத்தத்தில் வந்து ரூரல் லோக்கல் கவுர்மெண்ட் ரோ லோக்கல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றோம் இது எழுவத்தி நாலாவது எழுபத்தி மூணாவது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின்படி கொண்டு வரப்பட்டது இதுல என்னன்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னா இதுல வந்து த்ரீ டை சிஸ்டம் ஆனது ஃபார்ம் ஆயிருக்கு அதாவது ரூரல் லோக்கல் கவர்மெண்ட் சொல்றது வந்து மூன்று எடுக்குமுறை மூன்று அடுக்குமுறை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜில்லா பரிசத்து அது மாவட்ட அளவிலும் அடுத்து வந்து பஞ்சாயத்து சமிதி அப்படின்றது வந்து அது வந்து வட்டார அளவிலும் கிராம பஞ்சாயத்து அப்படின்றது அது வந்து கிராம அளவிலும் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு அதே சமயத்தில் அர்பன் லோக்கல் கவர்மெண்ட் அப்படின்றது வந்து முனிசிபாலிட்டி கார்பரேஷன் அப்படின்னு சொல்றோம்ல அதாவது மாநகராட்சி நகராட்சி அப்புறம் வந்து பெருநகராட்சி அப்புறம் ஊராட்சி அப்புறம் கண்டோன்மெண்ட் போர்டு அதுக்கப்புறம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பெரும் பகுதி அதுக்கப்புறம் வந்து அதாவது என்னன்னு சொன்னால் கடல் கடல் சார்ந்த பகுதியில இருக்கிற துறைமுக பகுதி இந்த அமைப்புகளை கொண்டு வந்து எழுவத்தி மூணாவது அரசளிப்பு சட்டம் மொத்தத்தில் வந்து எழுவத்தி மூணாவது எழுவத்தி நாலாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அப்படின்றது வந்து அர்பன் கவுர்மெண்ட்டையோ லோக்கல் கவுர்மெண்ட்டையோ அதாவது நகர்ப்புற 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 கிராமப்புற அமைப்புகளை வந்து டெவலப் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்றோம் இப்ப மொத்தத்துல வந்து நம்ம படிக்கப்பட்ட இந்த பகுதி என்னன்னு சொன்னா எல்லா பஞ்சாயத்துக்கள்ல பஞ்சாயத்து வந்து எப்படி செயல்படுது ரூரல் லோக்கல் லெவல்ல எப்படி செயல்படுது இது சமூகத்துக்கு வந்து எப்படி வந்து இருக்கு அதாவது நம்ம படிக்கப்பட்ட இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு சமூகத்துக்கு வந்து எவ்வளவு உறுதுணையாயிருக்கு இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் நீதித்துறை வந்து எப்படி இருக்கு எந்த அளவுக்கு செயல்படுது நீதித்துறையில யாரெல்லாம் இருக்காங்க நீதித்துறையின் மூலம் எப்படி செயல்படுறோம் அப்படின்றத பத்தி பார்த்தோம் அடுத்து என்னன்னு சொன்னா இந்த லோக் ஆயுக்தா வந்து அதோட சிறப்பு என்ன அப்படின்றத பார்த்து பார்த்தோம் அப்புறம் வந்து தீர்ப்பாயங்கள் என்ன தீர்ப்பாயங்கள் வந்து மாநில தேர்தல் ஆணையத்தின் தீர்ப்பாயம் வந்து எந்த அளவுக்கு செயல்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இப்படி ஒவ்வொரு தீர்ப்பாயங்களும் தீர்ப்பாயங்கள் அப்புறம் பப்ளிக் ரில ரிலேஷன்ஸ் இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டு ஒன்னு பாக்குறோம் அந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் பொதுநல வழக்கு பொதுநல வழக்கு அப்படின்றது எப்படி போடப்படுதுனோ அந்த பொதுநல வழக்கு யாருக்கெல்லாம் போடணும் எப்படி போட்டா வந்து பொதுநல வழக்கு வந்து செல்லுபடியாகும் யாரெல்லாம் செயல்படலாம் அப்படின்ற கான்செப்ட் வந்து சொல்றோம் இந்த சப்ஜெக்ட்ல மொத்தத்துல வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து எல்லாருக்கும் சமூகத்துக்கு வந்து ஒரு விருப்பமான ஒரு பாடமாக இருக்கு சமூகத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அன்றாட பாடமா இருந்தாலும் இது வந்து இந்த சப்ஜெக்டை படுக்கண படிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு சொன்னா சட்டத்திற்கு முரண்பட்ட அதாவது அஹ் விச முரண்பட்டு காணப்படுகிற சூழ்நிலையை அகற்றி சட்டத்திற்கு உட்பட்டு அனைவரும் செயல்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துறதுதான் இந்த பாடத்தோட முக்கியமான கான்செப்டா இருக்கு ஓகே நன்றி